Hi friends, welcome to Laddu Babu channel. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பாத்தீங்கன்னா மெந்தி மலாய் கிரேவி பண்ண போறோம். இது சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு pan வச்சிருக்கேன். அதல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. அதல 3 கல் பூண்டு 2 பச்சை மிளகாய் முந்திரி வந்து ஒரு 6 முந்திரி எடுத்துக்கேன். இஞ்சி வந்து சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கேன் மீடியம் சைஸ். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொன்னிறமா மாறணும் வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது மிக்சியில் வந்து நம்ம பேஸ்டாட்டம் அரைச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஆறணும். ஆறிட்டப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் வந்து மெந்தி இலை இலையை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடாக இருக்கும். இப்போ அந்த எண்ணெயில் ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சீரகம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிற அரைச்சி கூட ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சிறிதளவு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் மசாலாலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் திரும்பி நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கீரை சேர்த்துக்கலாம். மெந்தி கீரை இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவராக வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான
மெந்தி மலாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லட்டு பாபு சேனலுக்கு. தேங்க்யூ.